தமிழக அமைச்சரவையில் அதிரடியாக 5 இலாக்காக்கள் மாற்றப்பட்ட நிலையில் அதற்கான காரணம் குறித்து முக ஸ்டாலின் விளக்கம் அளித்து பேசியுள்ளார். தமிழகத்தில் முதலமைச்சர் முக ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசு பொறுப்பேற்று 2 ஆண்டுகள் நிறைவடைந்து 3ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைத்துள்ளது. இந்த நிலையில் தமிழக அமைச்சரவையில் 5 அமைச்சர்களின் இலாக்காக்கள் மாற்றம் செய்யப்பட்டுள்ளன. இதுகுறித்து பல்வேறு சர்ச்சைகள் உலாவரும் சூழலில் இலாக்கா மாற்றத்திற்கான காரணம் குறித்து முக ஸ்டாலின் விளக்கம் அளித்துள்ளார். சென்னை ஆரைபுரத்தில் ஹூண்டாய் நிறுவனத்துடனான புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தாகும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய முதலமைச்சர் முக ஸ்டாலின், ஹூண்டாய் நிறுவனத்துடனான ஒப்பந்தம் மூலம் 15,000 நபர்களுக்கு நேரடியாகவும் 2.5 லட்சம் பேருக்கு மறைமுகமாகவும் வேலைவாய்ப்பு கிடைக்கும் என கூறினார். நிர்வாக வசதி காரணங்களுக்காக அமைச்சர்களுடைய இலாக்காக்கள் மாறினாலும் தமிழ்நாடு அரசு தொழில்துறையினருக்கு அளித்து வரும் ஆதரவும் தொழில்துறை வளர்ச்சிக்கு தமிழ்நாடு அரசு மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகளும் என்றும் தொடரும் என பேசினார். நிர்வாக காரணங்களுக்காக மாண்புமிகு அமைச்சருடைய இலாக்காக்கள் மாறினாலும் தமிழ்நாடு அரசு தொழில்துறையினருக்கு அளித்து வரக்கூடிய ஆதரவும் தொழில்துறை வளர்ச்சிக்கு தமிழ்நாடு அரசு மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகளும் என்றும் தொடரும் என்று இந்த தருணத்தில் நான் கூற விரும்புகிறேன்.